அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரூஃபி கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இறால் வடை. உண்டை கல்யாணம் சொல்லுவாங்க இதை. இது வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் 250 கிராம் இறால் மிக்சியில் போட்டு அடித்து வச்சுருக்கேன். இந்த பேஸ்ட் வந்து 6 கீத்து தேங்காய் பல், 6 பூண்டு பல், ஒரு சிறிய துண்டு இஞ்சி, 50 பொட்டுக்கடலை, எல்லாத்தையும் அரைச்சி பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் சோம்பு பொடி, 1 பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சுருக்கேன், 2 முட்டை, பெரிய வெங்காயம் 2 நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 250 கிராம் இறால் வாங்கி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி இது மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த பேஸ்ட்டு நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 50 கிராம் பொட்டுக்கடலை, 6 கீத்து தேங்காய் பல், 6 பல் பூண்டு, ஒரு சிறிய துண்டு இஞ்சி, எல்லாத்தையும் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி அதோட சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், சோம்பு பொடி 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு. அதோட இந்த 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இந்த அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தையும் அதோட சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் இந்த பச்சை மிளகாயையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சிக்கோங்க. இப்போது இதை எண்ணெயில் பொரித்து எடுக்கலாம். வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணி தோசைக்கல் அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஒரு வடையாக இப்படி தட்டி எடுங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. திருப்பி திருப்பி விடுங்க. அப்போத்தான் நல்லா வடை வேகும். பாருங்க, இறால் வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.